மாரிசன் பிளஸ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். பூக்களில் பலவிதம் பார்த்திருப்போம், ஆனால் பிரம்மகமலம் என்ற ஒரு பூ இருப்பது தெரியுமா? இருக்கிறது, அந்த தெய்வீக மலர். ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் மட்டுமே பூத்து அதிகாலையில் உதிரும் அதிசயத்தன்மை கொண்டது இந்த பூ. பிரம்மனின் நரபிக்குடி என வர்ணிக்கப்படும் இந்த பிரம்மகமலம் கோடை காலத்தில் மட்டுமே பூக்கும். இந்த பூவின் வாசம் அந்த சுற்று வட்டாரத்தையே ஈர்க்கும் வல்லமை கொண்டது. ஓர்கிட் வகையைச் சேர்ந்த இந்த பூ ஒரே செடியில் 40க்கும் அதிகமாக பூக்கக்கூடியது. செடி இலையின் விளிம்பு பகுதியில் இருந்துதான் பூக்கிறது. அத்தகைய அதிசய பூவின் நடுவில் பார்த்தால் பிரம்மா படுத்திருப்பது போன்று அதன் மேல் நாகம் படம் எடுத்திருப்பது போன்றும் காணப்படும். இந்த மலரின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், அந்த பூ மலரும் போது யார் என்ன நினைத்து வேண்டினாலும் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது ஐதீகம் நம்பிக்கை. இந்த அற்புத பூவை இமாலயாவிலேயே அதிகம் காண முடியும். ஆனால் இப்போது இந்த மலர் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க காலநிலை கொண்ட பகுதிகளிலும் மலர ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் கோவை வேளாண்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் சிந்து தம்பதி வீட்டில் 28ஆம் தேதி நள்ளிரவு 3 பூக்களும் மேல் மூக்களுக்கு மேல் மலர்ந்தது. அதை கண்ட தம்பதியினர் நள்ளிரவில் தீபமேற்றி பிரம்மகமலம் பூவுக்கு தீபாராதனை செய்து வழிபட்டனர். விஞ்ஞானம் எத்தனை முன்னே சென்றாலும் மெய்ஞானத்தையே தடுக்க முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஆனாலும் இதுவும் ஆய்வுக்குரிய ஒன்று. மாரிசன் பிளஸ் ஒன் டிவிக்காக சிறப்பு செய்தியாளர் செலுவை சேகர் பாண்டியன்.